இப்ப இந்த களத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கு, வாக்குப்பதிவு எல்லாம் எப்படி போயிருக்கு? வாக்குப்பதிவு வெவ்வேறு வாக்குப்பதிவு மையங்கள்லாம் வேக வேகமா நடந்து கொண்டிருக்கிறது. முதியவர்கள், இளையவர்கள், புதிய வாக்காளர்கள் எல்லாரும் வந்து வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களிக்கிறார்கள். இதுவே ஒரு பெரிய ஜனநாயக மாற்றம். வாக்களிப்பு அந்த பர்சன்டேஜ் வந்து 80-90% வந்துருச்சுனாவே உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது. அது அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு பேரும் வாக்களிக்கிறார்கள் போது அது பெரிய ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்றாங்க, தேர்தல் திருவிழா. இதனால ஒரு எந்த அரசாங்கம் வரப்போகுது என்பது தேர்ந்தெடுத்தாலும் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. ரெண்டாவது அதை விட முக்கியமான சமாச்சாரம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு, வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கு. கண்டிப்பாக 40 திராவிட முன்னேற்றம். இப்போ இந்திய கூட்டணி வந்து முதல் முறையாக களம் காணுது, அதுவும் நம்ம தமிழகத்தில் தான் முதல் முறையாக எலெக்ஷனே நடக்குது, இந்திய கூட்டணி நடத்த பிறகு. இதனுடைய இது களம் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாடு முதல் வெற்றியை பதிவு செய்யும்.